உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வேத பகுதிக்காக முதலாவது கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், இந்த அருமையான வேத பகுதியில் ஒரு விசேஷித்த வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். சங்கீத 84:1 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். சபை என்பது எது? ஒரு கட்டடமல்ல சபை. சபை என்பது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற வேளையில், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:28 இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை போதுமா? இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அது அவருடைய சபை, கர்த்தருடையது. யாரும் உரிமை பாராட்ட ஒருவருக்கும் எந்த விதமான தைரியம் இல்லை. காரணம், சபையை அவர் மீட்டு கொண்டது எதினால் என்றால், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. ஆகையால் சபைக்கு உரிமையாளர் என்று சொன்னால் அது கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அப்போ கர்த்தருடைய சபையிலே முதலாவது அவர் என்ன செய்கிறார்? எழுந்தருளியிருக்கிறார். காரணம், அது அவருடைய சபை. அவருடைய சபையில் அவர் எழுந்தருளுகிற கர்த்தர். அவர் எழுந்தருளும் போது நமக்கு உண்டாகிற ஒரு காரியம், வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், 62:1 வாசிப்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இப்போ தேவன் தமது சபையிலே எழுந்தருளும் போது நடக்கிற ஒரு காரியம், அவருடைய சத்துருக்கள் அவருக்கு முன்பாக என்ன செய்வார்கள்? ஓடியே போவார்கள். ஆகையால் கர்த்தரை பகைக்கிறவர்களும் ஓடி போவார் என்று வசனத்தில் வாசிக்கும். ஆகையால் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், இல்லாவிட்டால் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நம்முடைய சரீரமாகிய சபையிலே நீர் என்ன செய்யும்? எழுந்தருளும். அப்புறம் சத்துருக்கள் எல்லாம் சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களும் பகைக்கிறவர்களும் என்ன செய்வார்களே? ஓடி போவார்களே. முதலாவது நம்முடைய ஜீவிதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஜபம் அதுதான், சபை உம்முடையது ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டீர். நாங்கள் சபையாய் கூடி வரும் போதெல்லாம் நீர் எழுந்து எங்கள் சத்துருக்களையும் எங்கள் பகைக்கிறவர்களையும் எங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறவர்களையும் என்ன செய்யும்? தூரமாய் விலக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, தேவன் எழுந்திருளும் போது நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாக வேண்டிய மற்றொரு காரியம் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20:20 வாசிப்போம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்கும்படியாக தேவன் என்ன செய்தார்? அப்போ தேவன் எழுந்தருள ஒரு காரணம் ஒன்று உண்டு சபையில். முதலாவது, சத்துருக்களை சிதறடிக்க.
அவரை பகைக்கிறவர்கள் ஓடி போகத்தக்கதாக கர்த்தர் செயல்பட. ரெண்டாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்கும்படிக்கு அவர் சபையில் என்ன செய்கிறார், எழுந்தருளியிருக்கிறார். அப்போ நம்மேல ஒரு கரிசனை, என்ன கரிசனை, நாம் பாவம் செய்துவிடாதபடிக்கு கர்த்தரை பற்றுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிப்போமானால், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான வார்த்தை ஒன்று இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:13 வாசிப்போ பாருங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன, இதை நடுங்கிட்டு குளிர்காய்ச்சல் வந்தால் நடுங்கிறாங்களே அதை போல அல்ல, அந்த நடுக்கம் அல்ல, அந்த பயம் அல்ல. தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார் என்கிற ஒரு பயம்தான் அவர் நம்முடைய மத்தியில் எழுந்தெழும் போது நமக்குள்ளே உண்டாகிறது. அந்த பயம் எப்போது நமக்கு இருக்க வேண்டியது அவசியம், கர்த்தரை பற்றுகிற பயம். நான் உதாரணமாய் ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அருமையான ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:9 வாசிப்போம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் என்ன, தேவ பயம். தீமையை வெறுக்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே, ஒரு குணாதிசயம் இருந்தபடியினாலே அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். அப்போ தேவ பயம் நமக்குள்ளே எப்போது காணப்படும் முடிக்குதான் கர்த்தர் நம்முடைய மத்தியில் என்ன செய்கிறவர், எழுந்தருளுகிறவர். இனி ரெண்டாவது காரியம், தேவன் தம்முடைய சபையிலே செய்கிற ரெண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 எபேசு சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அங்கே நான் வசனத்தில் வாசித்தோம், தேவன் தமது சபையில் என்ன செய்கிறார், எழுந்தருளியிருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே என்ன செய்கிறாரா, உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பொன் குத்து விளக்கு எது, நீங்கள் 20:20 வாசித்தால் அது தெரியும். என் வலதுகரத்திலே நீ கண்ட 7 ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபையாம். அப்போ குத்து விளக்கு என்பது எது, தேவனுடைய சபையை காட்டுகிறது. அந்த சபையில் கர்த்தர் என்ன செய்கிறாராம், உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவுகிற ஒரு இடம் தேவனுடைய சபை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் அவர் என்ன செய்ய வருகிறார், உலாவும்படிக்கு வருகிறவராக இருக்கிறார். மற்றவர்கள் உலா வருகிறது போல அல்ல, நம்முடைய ஆண்டவர் உலா வருவதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு, அவர் சபையோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார்.
இங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது உலாவுகிற கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய ஆலோசனையை அருளி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையால் கர்த்தர் சபையிலே உலாவும் போது ஆலோசனை கிடைக்கும். அடுத்தபடியாக இரண்டாவது காரியம், அவர் சபையில் உலாவும் போது தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிறவராய் காணப்படுவார். அவர் விசாரிக்கிறவர், விசாரிக்கும்படிக்குத்தான் சபையில் அவர் என்ன செய்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 முதல் வசனத்தில் நான் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் பகல் 8 வசனம் சொல்கிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தேவன், 8 வசனம் எதுமா நீ இங்கே வாசிக்கிற, முதலாவது அது 3:8 வசனம், பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை பாருங்க. இப்போ குளிர்ச்சியான வேளையில் தேவன் தோட்டத்தில் என்ன செய்ய வந்தார், உலாவும்படிக்கு வந்தார். எதற்கு, ஆதாமோடு ஏவாளோடும் என்ன செய்யும்படி, சம்பாஷணை செய்யும்படி, அவர்களோடு பேசும்படி, உறவாடும்படி, ஒரு ஐக்கியத்தை பரிபாலிக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய சபையில் உலாவுவதற்கு காரணம் நம்மோடு சம்பாஷணை செய்யும்படி, நம்மை விசாரிக்கும்படிக்கு, நம்மை தேற்றும்படிக்கு, நம்மை தைரியப்படுத்தும்படிக்கு அவர் நம்முடைய மத்தியில் சபையில் என்ன செய்கிறவர், உலாவுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவரை நாம் காண முடியும். அவர் உலாவும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்முடைய ஜீவிதத்தில் நன்றாய் உணரத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 3 காரியம், நேரம் இல்லாதபடினாலே நான் அடுத்த காரியத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். மத்தேயுவின் சுவிசேஷம் வாசிப்போம், 18 மத்தேயு 18 வாசிப்போமா. பதினெட்டாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். பூலோகத்தில் எவைகளை நீங்கள் கட்டுவீர்களோ அவர்களை அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து சபைக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் இது. அவர் செய்கிற காரியம் என்ன வாசிக்கலாம், மத்தேயு 16:18 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த கல் என்று சொன்னால் எந்த கல், பேதுருவாகிய கல் அல்ல, கிறிஸ்துவாகிய கல். கிறிஸ்துவே தலைக்கு யாராயிருக்கிறார், மூளைக்கல்லாய் காணப்படுகிறார். சபைக்கு மூளைக்கல் அவர்தான் என்று சொல்லி எபேசியருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அவர் சபைக்கு மூளைக்கல்லாய் காணப்படுகிறபடியினாலே வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2:6 எபேசியர் 2:20 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் காணப்படுகிறார் என்று கர்த்தருடைய வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. கிறிஸ்து சபைக்கு யாராயிருக்கிறார், மூளைக்கல். அவர் மேல்
மாளிகை முழுவதும் இசைவாய் எழுப்பப்பட்டு தேவனுடைய சபையாய் அல்லது வாசஸ்தலமாய் என்ன செய்யப்படுகிறது, கூட்டி கட்டப்பட்டு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் சபை கட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த கல் எப்படிப்பட்டது, வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:7 வாசியுங்கள். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமையினாலே கீழ்ப்படியாமையினால் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. அந்த கல் எப்படிப்பட்டது, 4 வசனத்தை பாருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதும் ஆயிருக்கிற ஜீவனுள்ள கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல் மனுஷரால் தள்ளப்பட்டது, ஆனால் அது எப்படிப்பட்டது, விலையேற பெற்றதாகிய ஜீவனுள்ள கல். இந்த கல்லின் மேல்தான் என் சபையை என்ன செய்கிறேன், கட்டுகிறேன். அதனால் என்ன லாபம், அந்த வசனத்தில் பிந்தின பகுதி மத்தேயு 16 நான் வாசிக்கிறோம். 18 வசனத்தில் பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வது. தேவனுடைய சபையை எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள முடியாது. அது எந்த கொம்பம் வந்தாலும் சரி, எத்தனையோ சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்கும்படிக்கு. ஒருவனாலும் கிறிஸ்துவின் மார்க்கத்தை அழித்துவிட முடியவே முடியவில்லை. ஆகையால் நான் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய சபை உறுதியானது, அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, அழித்துவிட முடியாது. எத்தனை கத்தி வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்களை சபைக்கு கொடுத்தாலும் சரி, சபை கர்த்தர் மேல் கட்டப்பட்டபடியினாலே, அவருடைய ரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டபடியினாலே சபையை ஒருவனும் அழித்து விட முடியாது. அதில் இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், தேவன் தமது சபையில் எழுந்தருளுகிறவர், தேவன் தமது சபையில் உலாவுகிறவர், தேவன் தமது சபையை கட்டுகிறவர். அது ஒரு பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்வதில்லை. கத்திருந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இப்படி தேவனுடைய சபையில் நினைத்திருக்கிறவருடைய வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதமாய் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கத்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.